and welcome back to my channel. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படின்னா போனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாப்பிட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரிப்பன் பாப்பிட். அதில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மாடல் வந்து மாடல் ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அது ஏன் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ பட் இந்த பாப்பிட் வந்து எனக்கு கலர் பிடிச்சிருந்தது, மாடல் பிடிச்சிருந்தது, அதோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருந்தது. ஸோ ஓகேவா, ஸோ நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் பாப்பிட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினீங்க, என்ன ஷேப் வச்சுருக்கீங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் யாராவது ரிப்பன் பாப்பிட் மாதிரி ஒரு ப்ராப்ளமோடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, ஸோ இந்த பாப்பிட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் ஒரே ஒரு குட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் இந்த பாப்பிட்டு வந்து விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இதில் நான் வந்து இது வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போட்டுவிட்றேன், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதோடய லீஃப் வந்து அப்படியே அழகாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்டெம் மாதிரி, அதாவது ஒரு காம்பு மாதிரி முளைச்சி அதில் வந்து க்ரீன் கலர் லீஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாப்பிட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பட் இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து பாப்பிட்டில் வந்து ஸ்லைம் போட்டு விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ கொஞ்சோண்டு பாப்பிட்டில், அதாவது கொஞ்சோண்டு ஸ்லைம் எடுத்து பாப்பிட்டில் போட்டேன். இது வந்து ஹோம்மேட் ஸ்லைம். ஸோ இந்த ஸ்லைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து போராக்ஸ் வச்சு பண்ண ஸ்லைம், ஓகேவா? உங்ககிட்ட போராக்ஸ் பவுடர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை எடுத்து ஸ்லைமில் போட்டு அதை பாப்பிட்டில் போட்டு விளையாடலாம்னு தான் பார்த்தேன், பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தெர்மாகோல் பால் போட்டேன். அப்போ வந்து அது ஒன் சைடு வந்து ரொம்ப துள்ளி போல, பட் ஒன் இன்னொரு சைடு போட்டப்போ அப்படியே செம்மையாக போச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. பாப்பிட் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ பாப்பிட்னா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்பிட்டில் ரொம்ப ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா அதோடய சவுண்ட் எஃபெக்ட் தான். அது கேட்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஸோ கேட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து சவுண்டு கேளுங்க. ஆக்சுவலி செம்மையாக சவுண்டு வருது, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் இந்த சைடு வந்து சவுண்டு கேட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இன்னொரு சைடு வந்து அவ்வளோவா சவுண்டு வராது. ஸோ அதனால் அதை நான் காமிக்கல. ஸோ ஒன் சைடு வரும், ஒன் சைடு வராது. அதுமாதிரி ஹோம்மேட் பாப்பிட் ஐடியாஸுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாப்பிட் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.